எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் அத்தியாயம் 25. காலையில 7 மணிக்கெல்லாம் கணபதி யூனிஃபார்மில் வந்திருந்தான். வாட்ட சாட்டமாக மீசையை முறுக்கி விட்டிருந்தான். கூடவே பாக்கியத்தின் இளைய மகன் ராகேஷ் வந்திருந்தான். என்ன, எப்படி இருக்க தானோ என்று கேட்டான். நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? எத்தனை பிள்ளைங்க? 2 பேர் என்றான். அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஒண்ணுமில்ல, அப்படியே போகுது. என்னை முதல்ல காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனவளே நீ தானே. நீ காட்டுக்குள்ள போகணும்னு சொல்லும் போது மறக்க முடியுமா? அதான் நானே வந்துட்டேன் என்றான். சரி, நீ எப்படி இந்த வேலையில சேர்ந்த? நீ அன்னைக்கு நாவல் பழம் பறிக்கணும்னு கூட்டிட்டு போய் சாராய பானையை உடைக்க வச்சு இந்த காடு தீப்பிடிக்கிறதுக்கு காரணம் இவங்க தான். இந்த காடு நம்மளோடது, ஊருக்கு சோறு போடுறதுக்கான தண்ணியே இங்க இருந்தா உற்பத்தி ஆகுதுன்னு சொன்ன பாரு. அப்ப என் மனசுக்குள்ள தோணுச்சு பாரு, அப்பவே நினைச்சேன் இந்த காட்டுல நாமளும் வேலை பார்க்கணும்னு. அந்த நினப்பு வீண் போகல, வாட்சராகி காடாயிட்டேன். அதுக்கு உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என்றான். நன்றி எல்லாம் வேண்டாம், எல்லாரும் நல்லா இருந்தாலே போதும். சரி போவோமா என்று கேட்டான். தம்பி பொண்டாட்டியும் பாக்கியம் அக்காவும் வராங்க. சரி வரட்டும், அர்ஜுன் எங்க? அவன் நேத்தைக்கே திருவனந்தபுரம் ஆஃபீஸ் போயிட்டான். அவன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது அப்பா ஆசை. அவன் அதுக்கு ட்ரை பண்ணான், கிடைக்கல. ஆனால் இந்த சிபிஐல கிடைச்சது, என்ன செய்ய? ஆனால் உண்மையில சொல்கிறேன் தானோ, காடை நேசிக்கிறவங்களும் அந்த கடவுள் கைவிட மாட்டான். நான் இந்த காட்டில் காடராக இருக்கேன்னா ஏதோ முன்ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியம், உங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம். இப்போ நீங்களாம் நல்லா இருக்கீங்க என்றான். அப்போது பாக்கியம் அக்கா வந்தாள். என்ன கணபதி, நேரமே வந்துட்டியோ என்றாள். என்னக்கா பேசுகிற, அவர் இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். என்ன ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அவன் என்னைக்கு நம்ம பையன்தான் என்று கூறிக்கொண்டு, அப்படித்தானே அக்கா என்று கணபதியை பார்த்து கேட்டாள். அவன் சிரித்து கொண்டே, சரி நம்ம அக்கா தானே, பரவாயில்ல என்றான். என் பையனும் கார்டு எக்ஸாம் எழுதியிருக்கான், அடுத்து அவனும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆயிடுவான் பாரு என்று பெருமையோடு பேசியவள், ஏட்டி 10,000 ரூபாய் இருந்துட்டி கவரில் என்றாள் கண்கலங்கியவாறே. சத்தம் போடாதே என்றேன் மெதுவாக. அவள் என் கைகளை இறுக பிடித்து கொண்டாள். சரி நாம் எந்த பக்கம் போவோம் என கேட்டான் கணபதி. தண்ணி பாறையோட பக்கம் போவோம். முன்ன மாதிரி இல்லை, இப்போ யாரும் காட்டுக்குள்ளே போகிறதில்ல, அதனால காடு ரொம்ப அடைஞ்சிருக்கு. பரவாயில்ல நாம் போவோம் என்றான். அப்போது என் தம்பி பிள்ளைகள், அத்தை நாங்களும் வரோம் என்று நந்தினியுடன் ஓடியே வந்தார்கள். அவள், நீங்கள் தாத்தா கிட்ட நில்லுங்க என்றாள். இல்லை நாங்கள் வாரோம் என்று துள்ளினார்கள். சித்தப்பா ஓடியே வந்து, நான் உங்களை ஆற்று பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன், கொக்கு நாரையெல்லாம் வரும், மீனை பிடிச்சி தின்னணும், பார்க்க அழகாக இருக்கும். அவங்க போகிறது காடு, அங்கே கல் முள்ளு தான் இருக்கும், காலில் குத்தும், ஊசி போட்டது போல் வலிக்கும் என்று ஏதேதோ கதை சொல்வது போல சொன்னார். முள் இருக்குமா குத்துமா என்று தம்பி மகன் மழலை மொழியில் கேட்டான். ஆமா, 4 நாள் வலி போகாது என்றாள் நந்தினி. அப்படியா, அப்ப நாங்க தாத்தா கூட ஆத்துக்கு மீன் பிடிக்க போறோமே என்று ராகம் பாடினாள் தம்பி பொண்ணு. இதுதான் தம்பி பொண்டாட்டி நந்தினி என்று கணபதிக்கு அறிமுகப்படுத்தினேன். அவன் அவளுக்கு வணக்கம் சொன்னான். நாங்கள் எல்லோரும் உடையார் கோணம் வழி தெற்கு மேட்டை நோக்கி நடந்தோம். நடக்கும் வழியில், கணபதி காட்டில் இப்ப யாரும் சாராயம் காய்ச்சறது இல்லை இல்லையா? இல்லை, ஒருத்தனே உள்ள விடுறதில்ல, கண்டா அவ்வளவுதான் அடி பின்னிடுவோம் என்றான். அப்போ காடு தீப்பிடிக்காதே, யாரையும் போக விடுறதில்ல, இருந்தாலும் எவனாவது எப்படியோ தீய வச்சிடறானுங்க, அது எப்படின்னு தான் தெரியல என்றான். தீப்பிடிக்கும் போது அணைக்க நம்ம ஊருக்காரங்க வருவாங்களா? ஆமா, நீ இருக்கும்போது ஆரம்பிச்சமே திருவள்ளுவர் ஊர் நலச்சங்கம், அவங்க வருவாங்க. அதுலேயும் நம்ம பசங்க நான் கூப்பிட்ட உடனே வந்துருவானுங்க, அதனால உடனே அணைச்சிருவோம். அதுக்கு முதல் கல் எடுத்து போட்டதே நீ தானே என்றான். நாங்கள் நடந்து யானை நறுங்கி பாறை பக்கம் வந்தோம். புல்லு களை செடியெல்லாம் வளர்ந்து வழி அடைத்திருந்தது. பாக்கியமக்கா பையன் அரிவாளால் வெட்டி வழியை ஏற்படுத்தினான். நான் இவ்வளோ தூரம் இருக்கும்னு நினைக்கவே இல்லை என்று மூச்சு வாங்க பேசினாள் நந்தினி. இப்போதான் காட்டுக்குள்ளே வந்திருக்கோம், நாங்கள் முன்னாடி தினமும் காட்டுக்குள்ளே 5-6 கிலோமீட்டர் உள்ளே போவோம் என்றாள் பாக்கியம் நந்தினியை பார்த்து. அப்படியா என்று வாயை திறந்து ஆச்சரியப்பட்டாள் நந்தினி. அப்போது கு 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 என்று ஆள்காட்டி குருவி கத்தியது. தண்ணீர் சத்தம் ஓவென கேட்டது. பல பறவைகளின் சத்தம் எங்கும் கேட்க நந்தினி என் கையை இறுக பிடித்து கொண்டாள். பயப்படாதே, ஒன்றும் வராது, இது நம்ம காடு. அண்ணி, நான் வண்டலூர் ஜூ பார்த்துருக்கேன், அது இப்படி பயமாக இருக்காது, அங்கே ரோடெல்லாம் இருக்கும் என்றாள். ஆமாண்டி ராஜாத்தி, இங்கே உனக்கு ரோடு போட்டு தாராங்க, இது தாண்டி ஒரிஜினல் காடு என்றாள் பாக்கியம். நாங்கள் யானை நறங்கி பாறை வழி ஏறினோம். நந்தினி ஏறுவதற்கு சிரமப்பட்டாள். எம்மாடி ராசாத்தி, நீ முதல்ல உன் குதிகால் உயர்ந்த செருப்பை கழட்டு, அப்போ தான் ஒழுங்காக நடப்ப, நீ இந்த சர்க்கஸ்காரிங்க மாதிரி நடந்து நடக்கிற என்று சிரித்தாள் பாக்கியம்.
நந்தினி செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு சொன்னாள். இந்த அக்கா பாக்கியம் டூ பேட் என்று. இல்லடி, நிறைய பேட்ஸ் இருக்குங்க என்றால் பாக்கியம். எல்லோரும் சிரித்தோம். தண்ணி பாறை ஓடை பக்கம் வர தண்ணீர் தெளிவாக ஓடிக்கொண்டிருந்தது. பாக்கியம் அக்கா பையனும் கணபதியும் பாறைகளில் இரண்டு துள்ளல் துள்ளி ஓடையை கடந்து விட்டார்கள். நான் தண்ணீரில் இறங்கினேன். முட்டு அளவுக்கு தண்ணீர் இருந்தது. வா, என் கையை பிடிச்சிக்கோ என்று நந்தினியிடம் அவள் கையை பிடித்து கொண்டு தண்ணீரில் கால் வைத்தாள். ஐயோ, என்ன குளிர் என்றாள். இது ஒரு குளிரா? போங்க அண்ணி, நீங்கள் காட்டு தனம் என்றாள். நான் அவளை முறைத்து பார்த்தேன். ஐ மீன், நீங்கள் காட்டில் வாழ்ந்த தனம், தனலக்ஷ்மி என்று சிரித்து கொண்டே சொன்னாள். நானும் சிரித்து கொண்டே ஓடையே கடந்தேன். சரி, மேலே எது வரைக்கும் போவோம் என்றான் கணபதி. மணி அடித்தான் பாறைக்கு மேலே வரைக்கும் போயிட்டு வருவோம். மேலே மாற தேக்கம் கூப்பில் நடந்தோம். சருகுகளின் மேல் நடந்தால் சரக் சரக் என்று சத்தம் கேட்டது. ஒவ்வொரு இடங்களையும் நந்தினியிடம் விளக்கி கொண்டே வந்தோம். சூப்பர் அக்கா, நீங்கள்லாம் ரியலி வெரி கிரேட். இந்த மண்ணோடு வாழ்றீங்க, சூப்பர் கிரேட் என்று பாக்கியம் அக்காவிடம் சொன்னாள் நந்தினி. நீ என்னத்தை கண்ட நாங்கப்பட்ட கஷ்டங்களை என்றாள் பாக்கியம். கணபதி சொன்னான், யானை இருக்கு, ஸ்மெல் வருது என்றான். உடனே யானையா என்று கேட்டு அப்படியே நின்று விட்டாள் நந்தினி. நான் சொன்னேன், ஒன்றும் செய்யாது, இங்கே உள்ள மிருகங்கள் எல்லாம் சாதுக்கள். நெல்லிக்காய், விளாங்காய், காரைக்காய் என்று எதையதையோ பறித்து நந்தினியிடம் கொடுத்தான் பாக்கியம் அக்கா மகன். நந்தினிக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் திரும்பி தண்ணிப்பாறை ஓடையை பார்த்து நடந்தோம். தேக்கு கூப்பு வரும்போது கணபதி சொன்னான், அப்படியே நில்லுங்க, அசையாதீங்க என்றான். ஏன், என்ன? அங்க பாரு என்று மெதுவான குரலில் சொன்னான். ஆமா டி, அங்க பாரு யானை என்றாள் பாக்கியம். ஆமா, நம்ம யானை கணேசன். நம்ம கணேசனா? லூசு, சும்மா நில்லு என்றாள் பாக்கியம். யானை ஓடைக்கு அந்த பக்கம் நின்றது. நந்தினி பயந்து கணபதியின் பின்னால் பதுங்கினாள். நான் முன்னே நடந்தேன் ஓடையை நோக்கி. தனோ வேண்டாம், வேறே யானை இருக்கு என்றான் கணபதி. எனக்கு கணேசனை பார்த்ததில் ஒரு சந்தோஷம். நான் நினைத்து வந்தது நடந்துவிட்டது. கணேசனை பார்த்து விட்டேன், முன்னோக்கி நடந்தேன். ஆம், அவன் பின்னாடி ஒரு குட்டி யானை, ஒரு பெரிய யானை. எட்டி லூசு, போகாத, கொன்னு போட்டது சாவ போற, எட்டி நில்லுட்டி, எங்களையும் கொல்லாதட்டி என்றாள் பாக்கியம். நான் கேட்கவில்லை. கொன்னா கொல்லட்டு என்ன என்று முன்னாடி போனேன். ஆற்றில் கால் வைத்தேன். கணேசா, நான் தான். அங்கு நின்று பார்த்தது, என்னை பார்த்து பிளிரியது. காடு அதிர்ந்தது, மீண்டும் பிளிரியது. என்னை பார்த்து ஓடி வந்தது. ஐயோ அண்ணி, அண்ணி என்று அலறினாள் நந்தினி. எனக்கும் அவன் ஓடி வந்ததை பார்த்து இதயம் நின்றது. இரத்தம் குப்பன தலைக்கு ஏறியது. இவன் கணேசன்தானா அல்லது வேறு யானையா? இவ்வளோ வேகத்தில் வருகிறான். என் கதை முடிந்தது என்று நினைத்து கணேசா, கணேசா என்று கத்தினேன். ஓடி ஓடை பக்கத்தில் வந்தவன் அப்படியே நின்றான். தும்பிக்கையை தலைக்கு மேலே தூக்கினான். மீண்டும் மெதுவாக பிளிரினான். பாசத்தில் மெதுவாக பிளிரினான். என் கணேசன்தான். 20 வருஷம் ஆன பிறகும் மறக்கவில்லை என நினைத்தேன். அப்படியே தலையை ஆட்டினான். திரும்பி ஓடியவர்களெல்லாம் அப்படியே நின்றனர். இவ்வளவு நாள் எங்க போன என்று கேட்ட மாதிரி இருந்தது. நல்லா இருக்கியா கணேசா? என்னை பார்த்து தலையை ஆட்டினான். தும்பிக்கையை மீண்டும் தண்ணீரில் தொட்டு மீண்டும் தலைக்கு மேல் தூக்கினான். திரும்பி மீண்டும் போம் என்று ஒரு குரல் கொடுத்தான். அந்த குட்டி யானையும் பெரிய பெண் யானையும் திரும்பிச் சென்றன. இவன் மீண்டும் தும்பிக்கையை தூக்கி தலையை அசைத்துவிட்டு திரும்பிச் சென்றான். நான் அப்படியே மனம் நெகிழ்ந்து நின்றேன். நந்தினி ஓடி வந்து என்னை கட்டி பிடித்தாள். அண்ணி, நீங்கள் செத்தீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் அது ஆசீர்வாதம் செய்துட்டு போகுது, கோயில் யானை மாதிரி. உண்மையிலே நீங்கள் கிரேட்டா அண்ணி என்றாள். எப்படி அது அவளை கொல்லும்? இந்த யானையை தீயிலிருந்து காப்பாத்தினதே இவதானே என்றாள் பாக்கியம். யானை அதை இன்னும் மறக்கலை பாரு என்றான் கணபதி. நான் மட்டுமா காப்பாத்தினேன், நம்ம எல்லாரும் தானே தீய அணைச்சோம், நீங்கள் ரெண்டு பேரும் உண்டுமே. இருந்தாலும் நீ இல்லைன்னா அது செத்திருக்கும் என்றான் கணபதி. நந்தினி என் கன்னத்தில் முத்தமிட்டாள். எல்லோரும் சற்று நேரம் அதிலிருந்து விட்டு யானை நறுங்கி பாறை வழியே கீழே வந்தோம். என் மனம் லேசாக இருந்தது. என்னால் முடியாட்டாலும் தனோ, நீ எல்லாரையும் சேர்த்து காடை காப்பாத்துறதுக்கு இந்த ஊரை என்னைக்கு ஒன்றிணைச்சியோ அன்னைக்கே இந்த காட்டை நாசமாக்கினவன் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க என்றான் கணபதி. 2 இன்லண்ட் லெட்டர் தான் இந்த காட்டை காப்பாற்ற உதவிச்சிங்கிற உண்மையை சொல்ல மனமில்லாமல் அவர்களுடன் சேர்ந்து ஊரை பார்த்து நடந்தேன். எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே விஜி பூரன் சிங். இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.